கைக்கு வந்து லைனிங் கிடையாது, ஃபுல்லாண்டு ஃபுல்லாண்டு கை அம்பர்லா வெட்டி அம்பர்லா தைக்கிறோம். கவர் தட்டு பார்த்துக்க, ஒரு கை தைச்சிட்டோம், ஒரு கை கீழே டவர் அடிக்கிறாங்க. கைக்கு லைனிங் இல்லாமல் ஏற்றப்படுகிறது. கை முண்டா ஏற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக அர்க்காத்து அர்க்காத்தில் கரெக்டாக போய் உட்காரணும். கை முண்டா ஏற்றிட்டோம், டபுள் இன்னொரு தையல் போடுறாங்க. ஒரு கை தையல் போட்டோம், இன்னொரு கை தைக்க போறாங்க. இன்னொரு கை ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சென்னையில் வந்து தைச்சிட்டு இருக்காங்க, சென்னையில் அருண் வீட்டில் தைச்சிட்டு இருக்கோம். அவருடைய கட்டிங்கு இப்போ தைச்சிட்டு இருக்கோம். இங்கே அம்பர்லா ஸ்டிச்சிங் வீடியோ போட சொன்னீங்க, இப்போ அம்பர்லா ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுட்ருக்கோம். உருளா போடலாம் சார்? ம், உருளா போடுறோம். உருளா போடலாம், நல்லா இருக்கும். இப்போ வந்து லைனிங் இல்லாத கைக்கு வந்து மேலே வச்சு ஒரு அம்கடி போட்டிருக்கேன். அம்கடி போட்டிங்கன்னா கிரிப்பாக இருக்கும். எல்லாருமே லைனிங்கை கையை தைச்சிட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஆனால் வந்து இது சட்டை தைக்கிற மாதிரி, சட்டையில் எப்படி நம்ம அவங்கடி போடுறோமோ அது மாதிரி போட்டுட்டிங்கனாக்கா லைனிங் இல்லாத கைக்கு வந்து கிரிப்பாக இருக்கும். இது ஒரு புதிய மெத்தடு, புதுசாக நான் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா லைனிங் இல்லைனாவே கை வந்து மேலே தொங்கிடும், அதை தொங்காமல் இருக்கிறதுக்கு இது கிரிப்பாக இருக்கும்.
மேலே பாருங்க அமுக்கு போடுற அமுக்கடி போடுறோம் பாருங்க அமுக்கடி வந்து மேலே போட்டுட்ருக்கோம் கை மேலே கையை வந்து ஓவர்லாக் மேலே வச்சுட்டு கையில் வந்து ஓவர்லாக் அப்படியே மேலே மேலே தையல் போட்டிங்கனாக்கா கை கிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து கிரிப்பாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டு அப்படியே கையை விட்டுருவீங்க அப்படி விடாதீங்க மேலே வச்சு அமுக்கடி போட்டுருங்க அமுக்கடி போகும்போது இப்போ புரட்டி காட்டுற பாருங்கள் புரட்டி காட்டும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கை பாருங்கள் அழகாக வந்து மேலே அழகாக அமுக்கடி போடும்போது கை வந்து கிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃபுல் ஹேண்டு போடும்போது கை வந்து தூக்காமல் இருக்கும் இப்போ அந்த பக்கம் அதே மாதிரி தைக்க போகிறாங்க மடக்கிறது வந்து உள்ளே லைனிங் பக்கம் பண்ணுங்கள் வெளிப்பக்கம் மடக்கிறாதீங்க கை பக்கம் மடக்கினா கிரிப் இருக்காது லைனிங் பக்கம் மடக்கினா தான் அழகாக அது வந்து கிரிப்போடு இருக்கும் இது முற்றிலும் புதுமையான விஷயம் இது வரைக்கும் யாரும் கையில் வந்து இப்படி தைச்சதில்லை கையை நீங்கள் ஓவர்லாக் போட்டு அப்படியே விட்டுருவீங்க இது மாதிரி அமுக்கடி போட்டுட்டீங்கன்னா கை படிமானமாக இருக்கும் இதுலேயும் வர கை வந்து கரெக்டாக வந்து அப்படி அழகாக படிமானமாக அழகாக போய் உட்காந்துருக்கும் போட்டோம் இப்போ வந்து அடுத்தது இப்போ கை வந்து ஃபுல்லாண்டு கை கையை மடித்து கை லூசுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து அமுக்கடி போட போகிறோம் நாலு வச்சுக்கோ சார் இந்த கை லூஸ் வந்து 9 வச்சுடுவா ப்ரெஸ் பட்டன் கட்டணும் கையில் லூஸாக இருக்கூடாதுல்ல இப்படி இப்படி கட்டிடுவாங்க அப்படி கட்டினா கட்டுவோம் அப்போ இப்போ 9.5 வச்சுக்க 7 இன்ச்சு தான் 7 இன்ச்சு தான் கை லூஸ் இருக்கும் 2 இன்ச்சு நீ டைட் பண்ண போற அதான் 9.5 வச்சுக்க 4.75 வச்சுக்க 4.5 வச்சிடறேன் 4.5 வச்சிடறேன் 4.5 போதும் இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சம் லூஸ் வச்சு பட்டன் வைக்கிற மாடல் இது கையில் கொஞ்சம் லூஸ் வச்சு பட்டன் வைக்க போகிறோம் பாடி யூஸ் கிளாக கையிலேருந்து நேராக பாடிக்கு போயிருங்க பாடி அர்க்காத் பண்ணியிருக்கோம் அந்த பாடி கோட்லேயே கரெக்டாக தைக்கணும் கீழே ஏத்தரக்கம் வந்துடக்கூடாது ஏத்தரக்கம் வராமல் கரெக்டாக கீழேயும் மேலேயும் பார்த்துக்கணும் இப்போ அழகாக வந்து அந்த இடத்துல வந்து கட்டு கட்டிட்டோம் 1 நிமிஷம் லைனிங் தனியாக கீழே இருக்கிற பாட்டம் தனியாக தைக்க போகிறாங்க தைச்சு அப்போ தான் லைனிங் வந்து பிடிக்காமல் இருக்கும் இப்போ லைனிங் தனியாக எடுத்துடணும் கீழே பாட்டம் வந்து தனியாக எடுத்துடணும் ரெண்டையும் தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா லைனிங் வந்து அந்த அளவுக்கு நம்ம வைக்க முடியாது கம்மியாக தான் வைப்போம் அதனால் எல்லோரும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் Yeah.
கீழே பாட்டம் தச்சுட்டு போகிறாங்க. இது அம்பர்லா, அம்பர்லா வந்து கீழே பாட்டம் போயிட்டுருக்கு. கீழே பாட்டம் ஏத்தறக்கம் வந்துடக்கூடாது, கரெக்டாக கொண்டு முடிக்கணும். கீழே அம்பர்லால் கீழே முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், லைனிங் தனியாக எடுத்துட்டோம், இந்த துணி தனியாக எடுத்துட்டோம். இப்போ லைனிங்கை தனியாக இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. மடிச்சடிக்கிறது அப்புறம் அடிச்சுக்கலாமா? கடைசியில் தான் மடிச்சடிக்கணும். கீழே துணியை பிடிக்காமல் இருக்கிறதான்னு பார்த்துங்க, அதையும் பிடிச்சிடாதீங்க, ஜாக்கிரதை. ஒரு குழுவில் கிராஸ் ஆகிக்க, லைனிங் கம்மியாக பிடிச்சாலும் பரவாயில்ல, இல்லை இங்கே பிடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும், அவ்வளோ லூஸ் இன்னும் கிடைக்கும் போது அப்படியே சேர்த்துன்னு போயிடும். இப்போ லைனிங் முதல்ல வந்து ஒரிஜினல் துணியை தைச்சோம், இப்போ லைனிங் துணியை தனியாக தைக்கிறோம். அது வேணும், சும்மா அப்படியே போடாது, அதெல்லாம் நைஸாக அப்படியே ஓடுது. இப்போ ஒரு சைடு தைச்சிட்டோம், இப்போ இன்னொரு சைடு தைக்க போகிறாங்க. இப்போ சைடில் இது பட்டன் மாடல், கை கொஞ்சம் லூஸ் வச்சுட்டு சைடில் வந்து மடக்கி வச்சு ஒரு பட்டன் வச்சுருவோம், பட்டன் வைக்கிற மாடல் இது. அந்த பக்கம் கை தைச்சோம், இந்த கை 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 தைச்சிட்டு இருக்காங்க. அம்பர்லா, அது அம்பர்லா ஃபுல் ஹேண்டு, ஃபுல்லு உள்ளது கரெக்டாக அந்த கோட்டில் பாருங்கள், கோட்டில் தான் தைக்கணும், கோடை விட்டு மாற்றி தைச்சிடக்கூடாது. கொஞ்சம் தூரம் இறக்கி நிப்பாட்டிக்கிங்க, அப்புறம் தனித்தனியாக தைக்கணும். கட்டு கட்டிக்கிங்க, நல்லா கட்டு கட்டிக்கிங்க. இன்னொரு தையல் போடுறாங்க.
லைனிங் தண்ணிட்டா கீழே வந்து பாட்டம் தனியாக தைச்சிட்ருக்காங்க. லைனிங் தனியாக ஜாயின் பண்ணுறோம். கீழே வந்து டவர் மடிச்சடிக்கிறோம், லைனிங் மடிச்சடிக்கிறோம். அரைஞ்சி பட்டி போட்டிருக்கேன் கீழே வந்து, அரைஞ்சி லைனிங்கில் அரைஞ்சி பட்டி. அது உங்கள் பிரியத்தை பொறுத்து. டவர் அம்பர்லாம் ஃபுல்லாக அடிக்கிறோம், அம்பர்லாம் ஃபுல்லாக கீழே அடிக்கிறோம். ஆக்சுவலாக அம்பர்லாக்கு ஜிக்ஜாக் அடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே வந்து ரவுண்ட் இருக்கனால இழுக்காமல் தைக்கணும், இழுக்காமல் தைச்சாதான் அது வந்து தூக்காமல் இருக்கும். நம்ம சொன்னா கேட்பாங்க. கீழே வந்து டவர்ல வர இன்னொரு தையல் போடுறோம். ஜிக்ஜாக் இல்லாம தைக்கிறது, ஜிக்ஜாக் தேவையில்லை, ஜிக்ஜாக் இல்லாம கீழே அம்பர்லா தைச்சிட்டு இருக்கோம். சென்னையில மீட்டிங் இருக்கும்போது நான் சொல்றேன், அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணு. நம்ம பையன் வருவான் காரில், உன்னை கூட்டு போவான், கூட்டு கொண்டே ஆட்டி அறிமுகம் பண்ணி எல்லாம் பண்ணுவான். பார்த்துட்டு அந்த மீட்டிங்கில் உட்காந்து கேளு, பணத்தை பணத்தை எப்படி பணத்தை பெருக்குவது. என்ன இப்போ எல்லா பேரும் கோடி சொன்னாயிட்டு இருக்காங்க, இந்த கார் ஆடிக்கார் மயிருக்கார் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம், ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஃபுல்லாண்டு ரவுண்டு கழுத்து, ரவுண்டு கழுத்து ஃபுல்லாண்டு அழகாக தைச்சிருக்கோம். கீழே அம்பர்லா ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறமே நம்ம காமிக்க போகிறோம். அப்புறமேல் ஃபுல்லாகவே கீழே வந்து அம்பர்லா நல்லா தள்ளி தள்ளிப்போம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்பர்லா கம்ப்ளீட்டாக வந்து கீழே வரைக்கும் அம்பர்லா வந்து வந்து பாருங்கள், எந்த அளவுக்கு அம்பர்லா வந்து இந்த அளவுக்கு கீழே இருந்து அம்பர்லா அப்படி கொடுத்துருக்கோம். தைச்சிட்டோம், தைச்சிட்டு ஃபுல்லாண்டு அழகாக தைக்கப்பட்டது, அழகாக பாட்டம் மேலே வந்து டாப்பு, மேலே டாப்பு அழகாக கீழே வரும் ஃபுல் அம்பர்ல கம்ப்ளீட்டாக. அந்த இந்த சைடை மட்டும் பிடிச்சில்ல, அந்த அந்த சைடை பிடிச்சி இப்போ பாருங்க, கீழேருந்து கீழேருந்து பாருங்கள் ஃபுல் அம்பர்ல எங்கே எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஒரே கட்டிங்கில் வெட்டியிருக்கோம், ஒரே கட்டிங்கில் க
கம்ப்ளீட்டாக அம்பர்லா இடுப்பு வந்து அம்பர்லா வெட்டப்பட்டது. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டின அம்பர்லா ஃபுல் ஃபுல்லாண்டே வெட்டப்பட்டது பார்த்துட்டீங்க.